ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி தமிழ் டெக். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் சொல்ல போகிறேன். ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவலை அதில் சொல்லியிருந்தாங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நான் ஷேர் பண்ணலான்ட்டு நான் இந்த வீடியோவுக்கு ஹோஸ்ட் பண்ணுறேன். என்ன அதில் சொல்லியிருந்தாங்கன்னா, குழந்தைங்களை பற்றி தான். அதாவது குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேருந்தே இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேம்ஸ் விளையாடுறதும் டிராயிங்ஸ் பண்ணுறதும் இல்லை மற்றது ஏதாச்சும் க்ரியேட்டிவாக அதுலேயே ஃபோன்லேயே எல்லாமே பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்ருக்காங்க. இதனால் வந்து பிற்காலத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம். சின்ன சின்ன விஷயத்த செய்கிறது கூட அவங்க தடுமாற்றம் வரலாம், அதாவது கைகளை பாதிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது விரல்களை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேம்ஸ் முதக்கொண்டு அந்த கேம்ஸ் விளையாடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லையே தான் டச் பண்ணி அந்த விரல்கள் மட்டும்தான் பயன்படும். இதனால் பார்த்திங்கன்னா கை விரல்கள் வந்து அதிகமாக குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறதுனால பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாதிப்படுறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தெரியாது, கொஞ்ச நாள் அது போக போக நம்ம வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது அதில் நம்ம ப்ராப்பராக அதை பண்ண முடியாமல் போகலாம். அதாவது குழந்தைங்களுக்கு வேறு ஏதாச்சும் எழுதுகிறாங்கனாலே அவங்களால ப்ராப்பராக ஒரு வேர்ட்ஸை கரெக்டாக எழுத முடியாமல் போகலாம். ஏதாச்சும் டிராயிங் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு சர்க்கிளுக்குள்ளே நம்ம கலர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களால அதை ப்ராப்பராக பண்ண முடியாது. ஓகே, சின்ன வயசில் யாருனாலே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், பட் இருந்தாலும் அந்த வயசில் அந்த ஒரு 6-7 வயசில் அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கை கூட அவங்களால சரியாக பண்ண முடியாமல் போகிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பல பேர் மேலே நடத்தப்பட்ட ரிசர்ச்னால் இதை கண்டுபிடிச்சி இதை ஒரு தகவலாக சொல்லியிருக்காங்க. என்ன பாதிப்பு வந்திருக்குது, அவங்களால எதை பண்ண முடியுது பண்ண முடியலை அப்படிங்கிறத தெளிவாக அவங்க விளக்கி தான் சொல்லியிருக்காங்க. இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களால ஒரு சர்ட் பட்டனை கூட அவங்களால சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால சர்ட் பட்டனை போட முடியாமல் போகிறது, அதாவது வாட்டர் கேனோட மூடியை ஓப்பன் பண்ண முடியும் க்ளோஸ் பண்ண முடியாமல் அந்த மாதிரி போகிறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால ஒரு ப்ராப்பராக ஒரு வேர்ட்ஸை கூட கரெக்டாக எழுத முடியாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்ச நாள் வந்து இது ஒரு சிம்பிளான பிரச்சனையாக இருக்கலாம். இதே வந்து இதே மாதிரி வேலைகள் வந்து தொடர்ந்து பண்ணும்போது அவங்களால பல விஷயத்தை கரெக்டாக பண்ண முடியாமல் போகும். எப்பவுமே சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ஃப்யூச்சரில் சில ஆக்டிவிட்டீஸாக நம்ம ஹேபிட்ஸாக கூட வரலாம். அதனால் இப்போ வந்து சின்ன வயசுலேயே இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொடுத்து பழக்கிறத குறைக்கணும். ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பொதுவாக நம்ம சின்ன வயசில் என்னென்ன பண்ணணுமோ, அதாவது ஃபிசிக்கலாக போய் கேம்ஸ் வேறு ஏதாச்சும் கேம்ஸ் விளையாடுறது, இப்போல்லாம் கிரிக்கெட் விளையாடுறது மேலே சிலர் ஆர்வமாக இருப்பாங்க, அதனால் அந்த மாதிரி விளையாடலாம். டிஜிட்டல்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே போகாமல் வேறு ஏதாச்சும் ஃபிசிக்கலாக வேறு ஏதாச்சும் கேம்ஸ் விளையாடலாம். அந்த மாதிரி எல்லாம் அதாவது உடல் உறுப்புகள் அத்தனையுமே வேலை செய்கிற மாதிரியான ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணலாம். இதே ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணால் 4 விரல்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக ஸ்வைப் பண்ணுறது கேம்ஸ் விளையாட அது மட்டும்தான் வேலை செய்யும், அதனால தான் கைகள் அதிகமாக பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை மட்டுமே பண்ணாமல் வேறு ஏதாச்சும் கேம்ஸ் விளையாண்டோம்னா நமக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும், சீராக இருக்கும், உடல்நிலை வந்து சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான தகவல். பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோனை வந்து குழந்தைங்கிட்ட கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் சின்ன வயசில் தெரியாது, கொடுக்குறப்போ அவங்க அழுகிறாங்க அப்படிங்கிற குசுரம் இதை கொடுத்துட்டோம்னா பிற்காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அது அவங்களுக்கு தெரியாது, நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தகவல் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். ஸோ தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.